வணக்கம். கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்யஜம்பூ பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் नमामि विघ्नेश्वर पाद पंकजम्. शिवो नाम रूपाभ्यां या देवी सर्वमंगला तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमंगलम्. அன்பார்ந்த நேயர்களே, நமது வாழ்வில் அனைவருக்குமே अनेक துன்பங்கள் अनेक கஷ்டங்கள், இன்னும் சொல்ல போனோம்னா ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் தேவைகள் அதிகமாக இருக்கிறது. நம்முடைய தேவைகளை நாம் எப்படி பூர்த்தி செய்து கொள்வது, இதுதான் இன்றைய காலகட்டத்தில் எல்லோரிடத்திலையுமே ஒரு எப்படி நாம் இது நம்ம குழந்தைகளுக்கு திருமணம் ஆகணும், குழந்தைகளுக்கு புத்திரஸ்தானம், குழந்தைகள் பிறக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், வெளிநாடுகள் செல்லணும், இப்படி ஒவ்வொருவர்களுடைய வாழ்விலும் ஏதான ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்து கொண்டே இருக்கிறது. இப்போ இந்த எதிர்பார்ப்புகள்லாம் எல்லாருக்குமே நடக்கணும், இது எப்படி நடக்கும், எங்கே போகலாம் அப்படின்றது நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள்லாம் இருக்குது. இதற்கெல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள், சித்தர்கள், மகான்கள், யோகிகள், மகரிஷிகள் இவர்கள்லாம் எப்பொழுதுமே மக்களுடைய நலனையே, மக்கள் எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும், எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்க வேண்டும்ன்றது தான் அவங்க நினைக்கிறது. அப்போ ஒரு சித்தரானவர் உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் துன்பங்கள் இல்லாமல், கஷ்டங்கள் இல்லாமல், பிரச்சனைகள் இல்லாத இருக்கணும், அவர்களுடைய துன்பங்கள்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கு ஏதானோ செய்யணும் அப்படின்றது ரொம்ப விருப்பப்படுறார். அப்போ இறைவனை குறித்து அவர் பல காலங்கள் தபஸ் இருக்கார். தபஸ் இருந்து இறைவன்கிட்ட கேட்கும் பொழுது இறைவன் என்ன சொல்றார் அப்படின்னா, உலகத்தில் இந்த பூலோகமானது நவகிரகங்களிடத்துல தான் எல்லாமே ஒப்படைச்சது. உண்மையேஷ நிமிஷோத்தன்ன விபண்ண புவனாவல்யை நமஹா அப்படின்னு பேர். இது ஒரு கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ள பல ஆயிரம் உலகங்களை சிருஷ்டி பண்ணக்கூடிய சக்தி உடையவர்கள் இறைவன். எல்லாத்தையும் அவர்களால் பார்க்க முடியாது. இதே மாதிரி நிறைய உலகத்தை சிருஷ்டி பண்ணோன்னு எல்லாத்தையும் அவங்களே பார்த்துட்டு இருக்க முடியாது. எல்லாத்துக்கும் அவங்கவுங்க மேனேஜர் போட்டுடுற மாதிரி, ஜிஎம் போட்டுடுற மாதிரி அவங்க என்ன இந்த உலகத்தை பூலோகத்தை சிருஷ்டி பண்ணியாச்சு, இதை எல்லா கடவுளும் சேர்ந்து இதை யார் பார்த்துக்கிறதுன்னும் போது சிவபெருமான் முதல்ல எனக்கு பதிலாக சூரிய பகவானை சிருஷ்டி பண்ணி சிவபெருமானவர் கொடுக்குறார். உடனே பார்வதி தேவி சந்திரனை சிருஷ்டி பண்ணி சந்திரனை கொடுத்துடுறார். அடுத்து முருக பெருமான் செவ்வாயை சிருஷ்டி பண்ணி கொடுக்குறார். பெருமாள் புதன் அவருடைய சக்தி எல்லாத்தையும் ஒரு நாக்கு ஒன்னா திரட்டி புத பகவானாக சிருஷ்டி பண்ணி கொடுக்கிறார். அடுத்தது மகாலட்சுமி தாயார் சுக்கர பகவான அவருடைய சக்திகள் எல்லாத்தையும் ஒன்றாக திரட்டி இந்த எனக்கு பிரதிநிதியாக இவங்க இருந்து செய்வார் அப்படின்னு சுக்கர பகவானை சிருஷ்டி பண்ணி கொடுக்கிறார். பிரம்மா என்ன பண்றார், அவருக்கு பதிலாக இந்த குரு பிருகஸ்பதி பகவானை சிருஷ்டி பண்றார். தர்ம தேவதை யம தர்ம ராஜா, அது தர்ம தேவதைகள் இவங்க சனீஸ்வர பகவானை சிருஷ்டி பண்றார். பத்ரகாளி அம்பாள் காளியானவள் ராகு பகவானை சிருஷ்டி பண்ணி தரார். விநாயகர் கேது பகவானை சிருஷ்டி பண்றார். இப்படி 9 நவகிரகங்களையும் 9 சக்தியானது உருவாக்கி உலகத்தை நீங்க இந்த பூலோகத்தை நீங்க எல்லாரும் பார்த்துக்கணும். அவங்க மூலியமாக தான் நாம் பலனை அடைய முடியும். எல்லோரும் எல்லா தெய்வங்களும் நிறைய தெய்வங்களும் நாம் வழிபடுறோம். விநாயகரை வழிபடுறோம், சிவபெருமானை வழிபடுறோம், மகாவிஷ்ணு வழிபடுறோம், எல்லா தேவர்களையுமே நாம் கடவுளை வணங்குறது எல்லாமே நாம் தேவைகளுக்காக தான் வணங்குறோம். அந்த நம்முடைய தேவைகள் சீக்கிரமாக நம்ம கிடைக்கணும். எல்லாருக்குமே ஆசைகளில் தான் நம்ம போய் கேட்குறோம். பேங்குக்கு போகிறோம், லோன் போட்டால் கூட லோன் சீக்கிரமாக கிடைச்சதுனா தான் நமக்கு சந்தோஷம். அது இழுக்கடிச்சு இன்னைக்கு வா நாளைக்கு வான்னும் போது நமக்கு ரொம்ப கஷ்டங்களை கொடுக்கறது. அப்போ இதெல்லாம் எந்தவித சிரமங்களும் இல்லாமல் சீக்கிரமாக கொடுக்கணும் மக்களுக்கு. அப்போ இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு அந்த சித்தரானவர் பகவானிடத்தில் கேட்கும்போது இந்த உலகமானது எல்லா நவகிரகங்கள் மூலமாக தான் எந்த பலன்களையுமே அடைய முடியும் மக்கள். அதனால நீங்க நவகிரகங்களை வழிபட்டு நவகிரகங்கள் மூலமாக ஒரு இந்த பலனை அடையணும் அப்படினு சொல்றாரு. அப்ப அந்த மகரிஷி என்ன சொல்ல, இந்த மகரிஷி இந்த ஒரு பெரிய நவகிரகங்கள் வேண்டலே ஒரு பெரிய நவகிரக பிரதிஷ்டை செய்யணும், அது எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. 108 திவ்ய விருட்சங்கள் 108 மரங்களுக்கு நடுவு மையத்தில் அந்த நவகிரகங்கள் இருக்க வேண்டும், ஒரு இயற்கையான சூழ்நிலையில் இருக்க வேண்டும். அதாவது எல்லாருக்குமே சந்தேகம் வரும், 108 மரங்கள்லாம் என்ன சுவாமி 108 மரம், ஒரே மரமே 108 வைக்கிறதான்னு. அதாவது 108ன்ற கணக்கை ஏன் வச்சாங்கன்னு நாம் தெரிஞ்சுக்கணும். சர்வ வல்லமை படைத்த நம்பர் 9ஆம் நம்பர், நம்பர்லேயே எத்தனை கூட்டினாலும் மேலே மேலே போய் 9, 9, 9, 9, 18, 8, 1, 9 எல்லாமே கூட்டினோம்னா திருப்பி திருப்பி 9ஏ தான் வரும். எந்த நம்பருக்கும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த 9ஆம் நம்பருக்கு உண்டிதான் உண்டு. அப்போ எல்லாமே 108, 1008 பகவானுடைய இது எல்லாமே அப்படி தான் வச்சுருப்பாங்க. முடியலைன்னா 54, அதுவும் பார்த்தோம்னா 9, 9ல் முடித்தாதான் அந்த மந்திர சித்தி, மணி மந்திர காரகன்னு பேர் செவ்வாய்க்கு. அப்போ அந்த மந்திரத்தை சித்தி பண்ணி கொடுக்கக்கூடியவர் அந்த செவ்வாய் பகவான். அதனால தான் அந்த 108 மரங்கள் வைக்கணும் அப்படின்னார். 108 மரங்கள் அப்படின்னால் தமிழ் வருடங்கள் அனைத்து 60க்கும் 60 மரங்கள். நம்முடைய 27 நட்சத்திரங்கள் இருக்குது, இந்த 27 நட்சத்திரங்களுக்கும் 27 மரங்கள். அடுத்தது 12 ராசிகள், இந்த 27 நட்சத்திரமுமே 12 ராசிக்குள்ளே தான் அடங்கும். அந்த 12 ராசிகளுக்கும் 12 மரங்கள். நவகிரகங்கள் 9உமே அவங்கவங்க மரங்களுக்கு கீழே இருக்கிற மாதிரி. இப்போ சூரிய பகவான்னா அவருக்கு வெள்ளை இருக்குது, சந்திரன்னா முறுக்கு, செவ்வாய் பகவானுக்கு கருங்காலி, புத பகவானுக்கு நாயுருவி, குரு பகவானுக்கு அரச மரம், சுக்கிர பகவானுக்கு அத்தி மரம், சனி பகவானுக்கு வன்னி மரம், ராகுக்கு அருகம்பில், கேதுவுக்கு தர்பை. இப்படி எல்லாருக்குமே மரங்களுடைய ஏன் அப்படின்னு கேட்டார் சித்தர்கிட்ட சொல்லும்போது, ஆதியிலிருந்து மனிதன் மரங்களை தான் வழிபட்டு வந்தாங்க. ஆதி காலத்திலிருந்து மனிதன் தோன்றிய உடனே ஒரு இறை வழிபாடு அப்படின்னா ஒரு மரத்தில் மஞ்சளை பூசி மரத்தில் ஒரு துணியை கட்டி அதை தான் வழிபட்டு வந்தாங்க. அந்த வழிபாட்டினுடைய பரிணாம வளர்ச்சி தான் இன்னைக்கு கருங்கல்ல வைக்கிறோம், தங்கத்தில் வெள்ளியில எல்லாமே சுவாமி செய்து வழிபடுறோம். இதுக்கெல்லாம் முதல் வழிபாடு அப்படின்னா மரம் தான். இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய நம்ம ஆக்சிஜன்லேருந்து காற்றை சுத்தம் பண்ணி கொடுக்கக்கூடியது, உலகத்துக்கு நமக்கு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய சக்தி இந்த மரங்களுக்கு உண்டு. அந்த மரங்கள் மூலியமாக தான் இறைவன் நமக்கு எல்லா சக்தியும் கொடுக்குறான். மகான்கள் இப்போ புத்தர் எடுத்துங்கன்னா அவருக்கு அரச மரத்தடியில் தான், போதி மரத்தடியில் தான் அவருக்கு ஞானம் கிடைச்சது. எல்லாருக்குமே ஏதோ ஒரு மரத்தடியில் தான். இப்போ இவருக்கு இவருக்கு மாணிக்க வாசகருக்கு குருந்த மரத்தடியில் தான் அவருக்கு சிவபெருமான் ஞானோபதேசம் செய்தார். அதே மாதிரி எல்லா தேவர்களுக்குமே அந்த மரம்தான் முக்கியமானது. அதனுடைய விசேஷங்களை நாம் புரிஞ்சுக்கிறதே கிடையாது. எல்லாரும் மரத்தை நான் அவசியமாக வெட்டுறோம், மரத்தை நாம் எப்படி காப்பாற்றணும், மரத்தை நாம் எப்படி வணங்க வேண்டும். 27 நட்சத்திரக்காரங்களுக்கும் 27 மரங்கள்லாம் இருக்குது, ராசிக்காரங்களுக்கும் 12 ராசி மரங்கள்லாம் இருக்குது. இந்த மரங்களை வச்சு நாம் வழிபட்டு கொண்டு வர வேண்டும். ஒவ்வொரு மனிதர்களும் அவர்களுடைய நட்சத்திர ராசி மரத்தை அவசியமாக வாழ்க்கையில் வைத்தாதான் நீயும் வளரணும் நானும் வளரணும்னு சொல்லி வைப்பாங்க. கிராமத்தில் விளையாட்டாக சொல்லுவாங்க, ஒரு மரத்தை வச்சுட்டு அதுக்கு சொல்லுவாங்க நீயும் வளரணும் நானும் வளரணும் அப்படின்னு சொல்லி டெய்லி தட்டி விடுவாங்க. எப்படி மரம் வளரதோ அதே மாதிரி மனிதனும் அதே மாதிரி வாழ்க்கையில் நல்ல உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் அப்படின்றது தான் கருத்து. அப்போ இந்த சித்தரானவர் இந்த மக்களுடைய குறைகள் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணணும், அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னும்பொழுது இதே மாதிரி 108 மரங்களுக்கு நடுமைத்தல் நவகிரகங்களை பிரதிஷ்டை செய்து அந்த இடத்துல துர்காதி பஞ்ச சாத்புண்ணிய தேவதைகளை பிரதிஷ்டை செய்து விநாயகர் பஞ்ச இந்த தேவதைகளுக்கு அதிதேவதையாக இருக்கக்கூடியவர்கள் யார் யார் சிருஷ்டி பண்ணி கொடுத்தார்களோ அவர்களுடைய ஆலயமும் அங்கே பிரதிஷ்டை செய்து அந்த இடத்துல மக்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்வதற்காக பரிகாரம் செய்தால் அவளுடைய துன்பங்கள் 90 நாட்களில் நிவர்த்தியாகும் என்று அந்த சித்தர் சொன்னார். முரட்டாண்டி சித்தர்னு பேர். அந்த முரட்டாண்டி சித்தர் அவருடைய வாக்கு பிரகாரம் தான் அந்த ஆலயமே அவர் தபஸ் செய்த இடத்துல முரட்டாண்டின்ற இடத்துல இந்த இடத்துல தான் அமைக்கணும்னு சொல்லிட்டார். அதனால் அந்த இடத்துல ஒரு 5 ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த நவக்கிரக ஆலயமானது வெகு சிறப்பாக இதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி 108 திவ்ய விருட்சங்களுக்கு நடு மையத்தில் இந்த நவக்கிரகங்கள் பிரதிஷ்டை செய்திருக்கு. சனீஸ்வர பகவானானவர் 27 அடி பஞ்சலோகத்தில் பிரதிஷ்டை செய்திருக்கும். இந்த இடத்துல வந்து இதை பார்க்கக்கூடிய அன்பர்கள் அனைவரும் உங்களுக்கு எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் எந்த துன்பங்களாக இருந்தாலும் அதற்கு இங்கே வந்து பரிகாரம் செய்தீர்கள் என்றால் 90 நாட்களில் உங்களுடைய பிரச்சனையானது நிவர்த்தியாகும். இது நாம் செய்கிறது கிடையாது. பூர்வீகமாக முன்னோர்கள் சித்தர்களுடைய பரம்பரையில் வந்தவர்கள், சித்தர்கள் காட்டிய வழியில் நடக்கக்கூடியவர்கள், சித்தர்களை ஆராதிக்கக்கூடியவர்கள், சித்தர்களுடைய அவருடைய கருத்துக்களை படித்து அவர்களுடைய ஞானத்தினால் அவர் கூறியபடி நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட இந்த திவ்ய ஸ்தலமானது இங்கே இருக்குன்னா பாண்டிச்சேரி அருகாமையில் இருக்குது. பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு 5வது கிலோமீட்டரில் திண்டிவனம் போகிற ரூட்டில் என்எச்சில் டோல்கேட் இருக்கும். டோல்கேட் அருகாமையில் இந்த நவக்கிரக ஆலயமானது அமைந்திருக்கு. இந்த நவக்கிரக ஆலயத்தில் வந்து இந்த உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பெண்களை விட ஆண்களுக்கு கல்யாணம் ஆகிறதே கஷ்டமாக இருக்குது. ஆண்களுக்கெல்லாம் நிறைய ஆண்கள்லாம் கல்யாணம் பண்ணுறது கல்யாணமாகாத கஷ்டப்படுறாங்க. அடுத்தது புத்திரஸ்தானம், குழந்தைகள். அன்றைக்கெல்லாம் 10 குழந்தைகள், 16 குழந்தைகள், 16 பெற்று பெருவாழ்வு வாழ்ந்தார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்கிறது. அதுக்குள்ளே ஏகப்பட்ட சிரமங்கள் அவர்களுக்கு தான் இருக்குது. நல்ல வேலைகள், குடும்பத்தில் பிரச்சனைகள் எதுவாக, உங்களுடைய துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் இதை காணக்கூடிய அன்பர்கள் கீழே செல்லக்கூடிய அதாவது அலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய துன்பத்திற்கு நவக்கிரகங்கள் மூலியமாக, அதாவது இந்த உலகத்துக்கு மேலே இந்த நவக்கிரகங்கள் தான் நம்மளை இயக்குறாங்க. ஒவ்வொருத்தவர் பாருங்க, இந்த நவக்கிரகங்கள் தான் நமக்கு இப்போ பௌர்ணமி சித்தப்புறம் பிடிச்சவங்க, வைத்தியம் பிடிச்சவங்களுக்குலாம் அமாவாசை பௌர்ணமியில் அதிகமாகிறது. இயற்கையாக பார்த்தோன்னா கடல் சீற்றங்கள் கூட பௌர்ணமிக்கு அதிகமாக வர்றது. அப்போ நம்ம வந்து எப்படி செல்போனுக்கு அலைக்கதிர்கள் மூலியமாக இயங்குகிறதோ அதே மாதிரி இந்த மனிதனை இயக்கக்கூடியது மேலே இருக்கக்கூடிய நவக்கோள்கள் தான், வேறு ஒன்றுமே இல்லை. இந்த நவக்கோள்கள் மூலியமாக தான் நாம் எல்லா பலன்களையுமே அடைய முடியும். அதனால் இந்த நவக்கிரகங்களை வழிபடுவதும் நவக்கிரகங்கள் மூலியமாக நாம் அனைத்து நன்மைகளையும் பெற்று, அதிலே சொன்னார் இந்த 27 நட்சத்திரங்களை நாம் வசியப்படுத்துவது எப்படி, அது அற்புதமான ஒரு. ஏன்னா முதல்ல நாம் வந்து பிறந்தவுடனே நமக்கு இருக்கக்கூடிய தெய்வம் குலதெய்வம்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அது பரம்பரையாக வரக்கூடியது குலதெய்வம். அதற்கு முன்னாடி இந்த நட்சத்திரத்தை சொல்லுவார்கள். பிறந்த உடனே போய் ஜோதிடரிடத்திலே பார்த்த உடனே உங்களுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவார்கள். அப்போ அந்த நட்சத்திரத்தினுடைய தேவதைகள் இருக்கார்கள், அவர்களை நாம் முதல்ல வசியப்படுத்தணும். நிறைய அன்பர்கள் நிறைய பரிகாரங்கள் செய்திருந்தாங்க, நிறைய போய் எனக்கு பலிக்கவே இல்லை சுவாமின்றாங்க. அதுக்கு எதை செய்தாலும் நம்முடைய நட்சத்திரத்தை முதலில் வசியம் செய்து அதை நாம் வந்து பலன் கொடுக்கக்கூடியதாக செய்தால்தான் மற்ற தேவதைகள் எல்லாருமே அதன் மூலியமாக நமக்கு பலனை அளிக்க முடியும். நாம் நட்சத்திரத்தையே என்ன வசியப்படுத்தலைன்னும் போது எந்த தேவதையினுடைய சக்தியுமே நம்மக்கிட்ட வராது. எந்த தேவதையினுடைய சக்தியுமே நம்மக்கிட்ட வராது. நீங்கள் எவ்வளோ பரிகாரங்கள் செய்து செய்து வேஸ்டாக தான் ஆகும். அப்போ நம்முடைய நட்சத்திரத்தை நாம் வசியப்படுத்துவது எப்படி அதை தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த நட்சத்திரத்தை வசியப்படுத்தி அந்த நட்சத்திரத்துக்குள்ள மந்திரத்தை நாம் தினந்தோறும் ஜெபம் செய்து அந்த நட்சத்திரத்தினுடைய மரத்துக்கு தண்ணி விடுறது, அந்த மரம் எங்கே இருந்தாலும் அதை போய் சுற்றி வர்றது, அந்த நட்சத்திரத்தினுடைய ஒரு நட்சத்திரம்னு எடுத்தோம்னா நமக்கு தெரிஞ்சது எல்லாம் நட்சத்திர பேர் சொல்கிறோம். உடனே அதனுடைய தேவதைகள் இருக்குது, அதனுடைய மரம் இருக்குது, அதனுடைய பட்சி இருக்குது. மிருகம்னா இப்போ பரணி நட்சத்திரம்னா அதுக்கு மிருகம் வந்து யானை, மரம் வந்து நெல்லி மரம், என்ன பட்சியில் வந்து காக்கா. அது இப்படி எல்லா நட்சத்திரங்களுக்குமே இருக்குது. அதற்கும் நமக்கும் தொடர்பு இருக்குது. ஒவ்வொரு மனிதர்களுக்கும் சில பேருக்கு பார்த்தா காக்காவை கண்டாவே ஒரு சந்தோஷமாக இருக்கும், சில பேருக்கு சில கிளிகளை பார்த்தா சந்தோஷமா ஏன் எல்லாரும் மனிதர்கள் தானே, எல்லா இடத்துலையும் அது இல்லை. அந்தந்த அவங்கவுங்களுடைய நட்சத்திரத்தினுடைய இது நமக்கு அறியாதே அந்த இது மேலே நமக்கு ஒரு ஈடுபாடு ஏற்படுறது. அதை தெரிந்து நாம் அந்த நட்சத்திரம் அதனுடைய மிருகங்கள் கணங்கள் பட்சிகள் இதெல்லாம் தெரிந்து அவர்களுக்கு நாம் ஒரு உபகாரங்கள் செய்தோம் என்றால் நம் வாழ்வில் நாமும் உயரலாம். நேயர்களே, உங்களுடைய நட்சத்திரங்களை வசியப்படுத்தி அந்த நட்சத்திரத்தின் மூலமாக நாம் அனைத்து பலன்களையும் அடைவது எப்படி? ஏன்னா நிறைய பேருக்கு இப்போ இந்த நட்சத்திரங்களை விஷயப்படுத்துறது நம்ம நட்சத்திரத்தை தெரியல. நிறைய பேருக்கு நட்சத்திரங்கள்னா என்னன்றது நிறைய பேருக்கு தெரியாது இருக்கு. இந்த நட்சத்திரங்களின் மூலியமாக தான் நாம் எல்லாருமே சிம் கார்டு ஆட்டோம். உலகத்தில் நான் எந்த ஒரு செல்ஃபோன் வேணும்னாலும் அதுக்கு சிம் கார்டு வேணும் இல்லையா? அதனால் மேலே இருக்கக்கூடிய அந்த இதை நமக்கு எழுத்து கொடுக்கக்கூடியது இந்த நட்சத்திரங்கள் தான். அப்போ மேலே இருக்கக்கூடிய நவக்கிரகங்கள் கோள்களுக்கும் நமக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது அப்படின்னா அதில் முதல்ல போடக்கூடிய சிம் அப்படின்னா அவங்களுடைய நட்சத்திரங்கள் தான். அந்த நட்சத்திரத்தை நாம் வசியப்படுத்தினால்தான் அது மூலியமாக நாம் அந்த மனித வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்கள் எல்லாத்துக்கும் பரிகாரம் தேட முடியும். அதை செய்யாமல் நீங்கள் எவ்வளவு பரிகாரம் செய்தாலும் அந்த பரிகாரங்கள் அனைத்துமே அதாவது நீரில் போட்ட பொருளாட்டம் தான் இருக்கும், காணாமல் போயிடும். இந்த நட்சத்திரங்களை நீங்கள் வசியப்படுத்திட்டு அது மூலியமாக நீங்கள் செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்வில் அனைத்து காரியங்களும் வெற்றியாகவே முடியும். துன்பங்களை நிவர்த்தி பண்ணுவதற்கு இறைவன் வைத்த ஒரே வழி இதுதான். நிறைய பேர் வழி தெரியாத நாம் நிறைய கஷ்டங்கள் பட்டு இருக்கோம். எப்படி இந்த மாதிரி துன்பங்களை நிவர்த்தி பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு தெரியல. அதை இந்த சித்தர் பெருமான்கள் மகான்கள்லாம் இதே மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மரங்கள் பட்சிகள் மிருகங்கள் இது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இவர்களை நாம் வசியப்படுத்தினாவே நமக்கு அனைத்து காரியங்களும் சித்தியாகும் என்று சொல்லியிருக்கிறார்கள். வரக்கூடிய காலத்தில் இன்னும் இதே மாதிரி நட்சத்திரங்கள் எல்லாம் நாம் எப்படி வசியப்படுத்துவது, இந்த நட்சத்திரங்களை ஏற்று எந்தெந்த தேவதைகள் எந்தெந்த பட்சி மிருகங்கள் இதெல்லாம் கண்டு அவர்களுடைய வசியப்படுத்தி அவர்கள் அந்த நட்சத்திரத்தின் மூலியமாக அனைத்து மக்களும் அனைத்து நன்மைகளும் அடைய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.